அன்பு நெஞ்சங்களே, மரியன்னையின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இறையன்னையின் வணக்க மாத நிகழ்வில் மரியே எம் வழியே என்ற தலைப்பின் கீழ் திரு அவையின் அன்னை மரியா என்ற சிந்தனையை 25ஆம் நாளாகிய இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு அவை என்பது இறை மக்களின் திருக்கூட்டம் என்ற கருத்தின் அடிப்படையில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருமுழுக்கு பெற்றவர்களை கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்று அழைக்கிறது. எனவே கிறிஸ்துவின் மறையுடலும் நம்பிக்கையாளர்களுமான புதிய இறை மக்களின் திருக்கூட்டமே திரு அவை. கடவுளின் பிள்ளைகள் அனைவரும் கிறிஸ்துவின் இரத்தம், இறப்பு, உயிர்ப்பினால் மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் இணைந்து உருவாக்கும் கடவுளின் குடும்பமே திரு அவை. மார்க்கு நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல இயேசு தன்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து அதன்படி வாழ்பவர்கள் அனைவரையும் தன்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள் என்று கூறுகின்றார். அப்படியானால் மரியா அவர்களுக்கும் அவர்களின் சமூகமான திரு அவைக்கும் தாயாகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இவ்வாறு மரியாள் தன்னுடைய உதிரத்தில் தாங்கிய மகனின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனைவருக்கும் தாயாக விளங்குகிறார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 3ஆம் அமர்வின் போது திருத்தந்தை 6ஆம் பவுல் மரியா திரு அவையின் அன்னை என்று பகிரங்கமாக அறிவித்தார். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவின் குழந்தை பருவத்தை பற்றி தன்னுடைய நற்செய்தியில் விவரிக்கின்றார். அதேபோல திரு அவையின் குழந்தை பருவத்தை பற்றி திருத்தூதர் பணியில் லூக்கா அழகாக எடுத்து கூறுகின்றார். கடவுளுடைய வார்த்தை பரவிய விதத்தை பற்றி, அதாவது மீட்பின் நற்செய்தி எருசலேமிலிருந்து சமாரியாவிற்கும் உலகின் கடை எல்லை வரை அறிவிக்கப்பட்டதை பற்றி லூக்கா திருத்தூதர் பணியில் அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். மரியா தூய ஆவியினால் கருவுற்று யூதேயா மலைநாட்டிலுள்ள தன்னுடைய உறவினரான எலிசபெத்திற்கு நற்செய்தியை அறிவிக்க சென்றது போல பெந்தகோஸ்தே திருநாளன்று திருத்தூதர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு வானத்தின் கீழுள்ள உலகத்திலுள்ள எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாட்டிற்கும் நற்செய்தியை பரப்புவதற்கு அவர்கள் சென்றார்கள் என்று லூக்கா மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். உன்னத கடவுளின் வல்லமையான தூய ஆவியானவர் தம்மீது இறங்கி வந்தபோது கடவுள் தமக்கு செய்த அரும்பெரும் செயல்களை மரியா எடுத்துக்கூற யூதேயா நாட்டிற்கு சென்றார். அதே போலத்தான் பெந்தகோஸ்தே திருவிழாவுக்கு பின்னர் சீடர்கள் அதற்கு இணையான ஒரு செயலான உலகின் எல்லா திசைகளிலும் நற்செய்தியை எடுத்து சொல்வதற்காக செல்கின்றார்கள். அதாவது தங்களை ஆட்கொண்ட அச்ச உணர்வை அகற்றிவிட்டு தனிமை உணர்வை தகர்த்திவிட்டு இயேசு கிறிஸ்துவின் இறப்பு, உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறைபொருள் வழியாக கிடைத்த இறைவனின் மீட்பு செயலை பகிரங்கமாக திருத்தூதர்கள் பறைசாற்றுகின்றார்கள். மரியாவும் திரு அவையும் இறை வார்த்தையின் பணியாளர்களாக செயல்படுகின்றார்கள். ஆனால் கன்னிகையான மரியா கன்னிகையான திரு அவையின் முன்னோடியாக திகழ்கின்றாள். திருச்சபை தன் வாழ்வில், குறிப்பாக தனது மறை தூது பணியில் மரியாவை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகின்றது. மரியாவிடம் இருந்த விசுவாசம், தூய ஆவியானவரை திறந்த மனதோடு வரவேற்றல், நன்றியுணர்வு, வீரம் ஆகிய குணங்கள் திரு அவைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மரியா திரு அவையின் அன்னை என்னும் பணியினை சிலுவையின் அடியில் நின்று எப்போது யோவானை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டாரோ அப்போதிலிருந்தே நம்பிக்கை கொண்டோரையும் தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொண்ட அந்த யதார்த்தத்திலிருந்து தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து இயேசுவின் இறப்பால் நிலைகுலைந்து சிதறுன்ற சீடர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே அறையில் தங்கியிருந்து அந்த நேரத்தில் அவர்கள் தூயாவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் உறுதி பெற்று நம்பிக்கையின் ஆழத்திற்கு சென்று அவர்கள் இயேசுவின் பணியை தொடர தூண்டுதலாகவும் துணையாகவும் அன்னை மரியா செயல்பட்டார். இதையே சீடர்கள் தூயாவின் வருகைக்காக சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவர்களோட தாயோடும் இணைந்து ஒரே மனதுடன் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் திருத்தூதர் பணியில் வாசிக்கின்றோம். எனவே மரியாவோடு இணைந்து மன்றாடும் மாபெரும் ஆவியின் இயக்கமாக இருப்பதுதான் திரு அவை. புனித அகஸ்தினார், ஒருவர் எந்த அளவுக்கு திருச்சபை அன்பு செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தூய ஆவியை பெற முடியும் என்று கூறுகின்றார். மரியா
திரு அவையின் தாய் என்பதால் அவர் திரு அவைக்கு மேலாக தன்னை தனியாக வைத்து உயர்வாக கருதவில்லை. மாறாக ஒரு குடும்பத்தின் தாய் எவ்வாறு அந்த குடும்பத்தின் உறுப்பினராக செயல்படுவாரோ அதே போல மரியன்னையும் திரு அவைக்கு உள்ளிருந்து செயல்படுகின்ற ஒரு உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் திரு அவையின் எடுத்துக்காட்டான மாதிரியான உறுப்பினராக இருக்கின்றாள். திரு அவையானது மனிதத்தையும் புனிதத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது என்பதால் இது புனிதமானதாகவும் பலவீனமும் பாவ நாட்டமும் கொண்ட மனிதர்களாகிய நம்மை உறுப்பினர்களாக கொண்டிருப்பதால் அது மனிதத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது. எனவே நம் அன்னை மரியிடம் காணப்பட்ட நற்குணங்கள் நம்மிடமும் வெளிப்பட வேண்டும். தாயைப் போல பிள்ளை என்று கூறுவார்கள். எனவே நம்முடைய தாயைப் போல நாமும் இறை விருப்பம் நாடுபவர்களாகவும் பரிந்து பேசுபவர்களாகவும் உதவிக்கரம் நீட்டுபவர்களாகவும் இறை வார்த்தையை வாழ்பவர்களாகவும் மாறி அன்னைக்கு வணக்கமாவோம். மரியே வாழ்க.